அன்பானவர்களே, இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19 அதிகாரத்தையும் 20 அதிகாரத்தையும் சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக 19 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. நாம் இந்த எசேக்கியேல் 19 அதிகாரத்திலே 2 புலம்பல்களை பார்க்கிறோம். முதலாவதாக 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே இஸ்ரவேலின் பிரபுக்கள் மீதான புலம்பலை பார்க்கிறோம். இரண்டாவதாக 10 வசனம் முதல் 14 வசனம் வரையிலே இஸ்ரவேலின் தென் ராஜ்யமான யூதா மீதான புலம்பலை பார்க்கிறோம். நாம் இங்கே பார்க்கிற புலம்பல் எசேக்கியேலினுடையது அல்ல. சிலர் எசேக்கியேலின் புலம்பல் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனால் இது கர்த்தருடைய புலம்பலாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 37 வசனம் முதல் 39 வசனம் வரை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 23:37-39 வரை. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த புலம்பல் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் புலம்பல். இதே போலத்தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புலம்பலையும் நாம் பார்க்கிறோம். பின்னாட்களிலே நாம் பார்க்கிற இதே புலம்பலை கர்த்தர் முன்பு யூதா மீது புலம்புவதை பார்க்கிறோம். இங்கே அவர் யூதாவின் பிரபுக்கள் மீது புலம்புகிறார். இந்த பிரபுக்கள் என்பவர்கள் ஒரு சிறு கூட்டமான ஜனங்கள். இவர்கள் தங்களை குறித்து கரிசனை அற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மீது கரிசனை உடையவராக இருந்தார். நாமும் கூட அநேக வேளைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கரிசனை அற்றவர்களாக காணப்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறவராக காணப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கின்ற பகுதியிலே இந்த பிரபுக்களுக்காக ஒருவர் கண்ணீர் வடித்தார். அது யார்? அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அருமையானவர்களே, இன்று உங்கள் மீது யார் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? உங்கள் மனைவியா, உங்கள் கணவரா, அல்லது உங்கள் பிள்ளைகளா, அல்லது உங்களோடு பணிபுரிகிறவர்களா, அல்லது உங்கள் சபை உறுப்பினர்களா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களா? யார் உண்மையான அக்கறையை உங்கள் மீது வைத்திருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே யார் நம்மீது உண்மையான அக்கறை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறாக போகும்பொழுது நம்மை குறித்து வருந்துவார்கள், துக்கப்படுவார்கள். ஒரு தொழில் அதிபர் இவ்வாறு சொல்கிறார். நான் மனம் திறந்து சொல்கிறேன் என்று சொல்லி இவர் உண்மையில் ஆரம்பிக்கிறார். இவர் சொல்லும் உண்மையை சற்றே கவனியுங்கள். இன்று என் மீது உண்மையில் யார் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார் என்று சொல்லவே முடியவில்லை. ஒவ்வொருவரும், ஏன் என் குடும்பத்தாரும் என்னிடத்திலிருந்து என்ன லாபத்தை அடையலாம் என்றே எண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார். என்ன ஒரு வருத்தமான காரியம் இல்லையா? அன்மையானவர்களே, இன்று உங்கள் நிலை ஒருவேளை இப்படிப்பட்டதாக இருக்கிறதா? தேவன் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு காரியம் இதுதான். நாம் இந்த உலகத்திலே தொலைந்து அழிந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் தமது கண்ணை நம்மீது வைத்து நடத்துவதால் அப்படி நமக்கு நேரிடவில்லை. அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து சிறப்பாக வைக்க விரும்பி அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். யூதாவின் பிரபுக்களிலே அநேகர் அந்த யூதா தேசத்தின் நிலைக்காக கண்ணீர் விட்டு வருந்தவில்லை. யோவாகாசும் யோயாக்கியனும் வேண்டுமென்றால் தங்கள் நிலைமைக்காக வருந்தியிருப்பார்கள். ஆனால் தேவன் ஒருவரே அவர்கள் மீது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கரிசனை கொண்டவராய் காணப்படுகிறார். இங்கே அவர் சிங்கத்தை குறித்து சொல்லுகிற பொழுது யூதாவை அர்த்தப்படுத்தி சொல்லுகிறார். யூதாவின் சிங்கத்தை பற்றி பேசுகிறார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 9 வசனத்திலே
யூதா பாலசிங்கம் என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களை பற்றியும் தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது யூதாவை இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, எண்ணாகமும் 23:24 வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். எண்ணாகமும் 23:24 வசனம் வாசிக்கிறேன். அந்த ஜலம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 வசனத்தில் எப்படி சொல்கிறது? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆம், இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம். இப்பொழுது இசைக்கிள் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 19:10-12 வரை வாசிக்கிறேன். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும், மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாயிருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்னி அவைகளை பட்சித்தது. இது யூதா தேசத்தின் மீதான புலம்பல். இந்த மக்கள் இந்த யூதா தேசத்திற்கு வந்த பெண் தேவனவர்களை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலே நடப்பட்ட திராட்சை செடியைப் போல் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்பொழுது தேவன் அந்த செடியை பிடுங்கி சிறைப்பிடிப்பிற்கு கொண்டு போக அனுமதித்து விட்டார். யூதா மக்கள் இப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு சாபமான நிலைமைக்குள்ளானார்கள். இந்த துக்கமான புலம்பல் பாடல் இந்த தேசத்தின் வரலாற்றைத்தான் சித்தரிக்கிறது. இப்பொழுது நாம் தொடர்ந்து இசைக்கியேல் 20 பார்ப்போம். 20:24 வரை உள்ள பகுதியிலே நாம் எருசலேமின் நியாய தீர்ப்பை குறித்த இறுதி முன்னறிவிப்புகளை பார்க்கிறோம். இங்கே 2 விதமான காரியங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு காலமாக தேவனுடைய செய்தி கொடுக்கப்பட்டது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நேபகாத் நேச்சார் பட்டணத்தை முற்றுகையிட்டிருக்கும் அந்த நாளிலும் கூட ஜனங்கள் தன்னிடத்திலே திரும்பினால் தேவன் அவர்களை விடுவித்துவிட விருப்பமுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். முன்பு அசீரியர்கள் கையிலிருந்து உடனே தப்புவித்தது போல, இப்பொழுது பாபிலோனிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலிருந்தும் அவர்களை அவரால் தப்புவிக்க முடியும். இருந்த பொழுதிலும் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே திரும்பவில்லை. ஆகவே அவர்கள் மீது தேவனுடைய தண்டனை, நியாய தீர்ப்பு வந்தது. தேவன் அந்த கடைசி நிமிடங்களிலும் கூட தன்னுடைய கிருபையின் கரத்தை விரித்து அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். 2, எருசலேமின் முற்றுகை துவங்கிய முதல் நாளிலேயே எசேக்கியேலின் மனைவி மரித்து போனாள். தேவன் அவளுக்காக அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம் என்று கூறிவிட்டார். இந்த எசேக்கியேல் எரேமியா தீர்க்கதரிசிக்கு முற்றிலும் வேறுபட்டவர் என்று சொல்லலாம். எரேமியாவிற்கு ஒரு பெண்ணின் இருதயம் இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு அழும் தீர்க்கதரிசியாக இருந்தார். எரேமியா கொடுத்த செய்தி அவருடைய உள்ளத்தையே உடைத்தது. இயேசு கிறிஸ்துவும் எரேமியாவிற்கு ஒப்பிடப்படுவதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். நாம் எசேக்கியேலை ஒரு நல்ல நடிகர் என்று சொல்லலாம். அவர் நடித்தாலும் அந்த பாத்திரத்திலே அசைக்கப்படாதிருந்தார். அவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே மிகவும் திடமுள்ளவராக காணப்பட்டார். கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி போல எசேக்கியேல் இருந்தார். தேவன் என்ன என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்தார். அவ்வளவுதான். சரி, இப்பொழுது எசேக்கியேல் 20 வருவோம். நாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 20 தேசத்தின் பாவத்தை குறித்து வாசிக்கிறோம். மீண்டுமாக எசேக்கியேல் தான் தன்னுடைய வார்த்தையை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையையே கொடுப்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறார். எசேக்கியேல் ஒரு தபால்காரர் போல இருக்கிறார். வருகிறது துக்கமான செய்தியோ மகிழ்ச்சிகரமான செய்தியோ தபால்காரர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல்
அந்த கடிதத்தை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு போகிறார் இல்லையா? அதே போல எசேக்கியேலும் தேவனுடைய செய்தியை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் இந்த செய்தியினாலே எந்த விதத்திலும் பாதிப்படையவில்லை. மாறாக கேட்கிறவர்கள்தான் மனதளவிலே அசைவை பெறுவார்கள். எசேக்கியேல் 20:1 பாருங்கள், வாசிக்கிறேன். 7வது வருஷத்து 5வது மாதம் 10வது தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். இந்நாட்களிலே அவர்கள் அதிகமாக எசேக்கியேலினிடத்திலே திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பெற வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 590வது ஆண்டிலே நடைபெற்றது. ஆனால் எருசலேமின் வீழ்ச்சி இதனைத் தொடர்ந்து வெகு சீக்கிரத்திலே நடைபெற்றது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது கிறிஸ்துவுக்கு முன் 588-586 நடைபெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது எசேக்கியேல் 20:2 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், அதாவது தேவனுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படும் பொழுதே எசேக்கியா ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார். அது அவருடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது 3-4 பார்ப்போம். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ? நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி என்று பார்க்கிறோம். இவர்கள் இங்கே எசேக்கியேலினிடத்திலே தேவனை பற்றி முறையிடவும் குறை சொல்லவுமே வந்திருக்கிறார்கள். தேவன் தங்களை நியாயம் தீர்ப்பதிலே நியாயமற்ற முறையிலே நடந்து கொண்டதாகவும், எருசலேம் அழிக்கப்பட ஒப்பு கொடுத்து தேவன் சரியற்ற நிலைமையிலே செயல்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அதாவது இவையெல்லாம் உண்மையிலேயே நடந்துவிடப் போகிறது என்ற எண்ணம் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மூளையிலே ஏறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். எசேக்கியேல் இவற்றிற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கவும் அதை மாற்றி அமைக்கவும் உரிமை உள்ளவர். அதற்கு அவர் காரணங்கள் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல. இப்பொழுது 5வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். இங்கே தேவன் மிக பெரிய வரலாற்றை நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததை குறிப்பிடுகிறார். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்திலே நடத்தினார். எசேக்கியேல் 20:13 பாருங்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அருமையானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்திலே செய்த அக்கிரமங்களை கவனித்தீர்களா? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் பிழைப்பான் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. நியாயங்களை வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். குறிப்பாக ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு தேவன் வனாந்தரத்திலே அவர்களை நடத்தி வரும்பொழுது அந்த ஜனங்கள் தேவனுக்கு எதிராக கலகத்திலே ஈடுபட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களிலே அநேகரை வனாந்தரத்திலேயே மறிக்க விட்டுவிட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது எசேக்கியேல் 20:21-22 பாருங்கள். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே? அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும்
என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதைக் கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமும் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன். மூதாதையர் மட்டுமல்ல, அதற்கு பின் வந்த சந்ததியாரும் தேவனுக்கு எதிராகவே செயல்பட்டார்கள் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 25-26 வசனங்களையும் பாருங்கள். ஆகையால் நன்மை கேதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கேதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கற்பந்தறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி இவ்விதமாய் அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன். இது வேத புத்தகத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான பகுதி. இதன் பொருள் என்ன என்பதை கூறும்பொழுது பலர் பலவிதமாய் கூறுகிறார்கள். பல கருத்துக்கள் வேத வல்லுநர்களிடையே காணப்படுகிறது. இந்த பகுதியிலே உள்ள கருத்தும் அப்போஸ்தலனாய பவுல் 2 கொரிந்தியர் 2:15-16 வசனங்களிலே சொல்லும் கருத்தும் ஒன்று போல இருக்கிறது என்பது நமது கருத்து. இரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கேதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்று வாசிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்தார், ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே அவர்களை அவர்களுடைய சொந்த வழியிலே போகும்படி விட்டுவிட்டார். அவர்களுக்கு நன்மையாக கொடுக்கப்பட்ட தேவ கட்டளைகள் தீமையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இதே கட்டளைகள் அவர்களை கண்டனம் பண்ணுகிறதாக நியாயம் தீர்க்கிறதாக மாறியது. இன்றைய நாட்களிலும் உள்ள சுவிசேஷமும் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு அதை புறக்கணிப்பதை விட அதை கேள்விப்படாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். நீங்கள் சுவிசேஷத்தை வெறுத்து ஒதுக்கினால் அது உங்களுக்கு மரண வாசனையாக மாறிவிடும். நீங்கள் தேவனுக்கு முன்னே சென்று நான் ஒருபொழுதும் சுவிசேஷத்தை கேட்கவில்லை என்று சொல்லவே முடியாது. நீங்கள் இந்த வேத வசனங்களையும் கண்டனங்களையும் பார்த்துவிட்டு தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கக்கூடும். ஆனால் எசேக்கியேல் புத்தகத்திலே அங்கும் இங்குமாக அவர்களுக்கென சில நல்ல வாக்கு தத்தங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய வரலாற்றின் இருண்ட பகுதியிலே தீர்க்க தரிசனமாகிய வெளிச்சம் பிரகாசிக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இருண்ட பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். நமக்கு வாக்குத்தத்தங்களாகிய வெளிச்சம் இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கை பயணத்தை இனிமையானதாக்கும். வேத வசனங்களை எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து கேளுங்கள். அவர் உங்களோடு இடைப்படுவார். உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணும் நல்ல காரியங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் 20:33-34 வசனங்களை வாசிக்கிறேன். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வரச் செய்து. இங்கே நாம் வாசித்த வேத பகுதியிலே அவர்களை திரும்பவும் தங்கள் தேசத்திற்கு கொண்டு வரப்போகிறதாக தேவன் சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை குறித்த தேவனுடைய நோக்கம் இனிமேல் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அவர் நியாயமற்ற முறையிலே செயல்படுகிறார் என்று சொல்லப்பட்டவர்களால் அவர் நியாயமாகவே செயல்படுகிறார் என்று சொல்லும் நாள் வருகிறது. எசேக்கியேல் 20:45-47 வரையும் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும்
பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமுள்ள தேசமெங்கும் அதனால் வெந்து போகும். தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து என்று இங்கே வாசிக்கிறோம். தென்புறத்தில் யூதா இருக்கிறதை இது குறிக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இது நேகேபை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுவும் தென்புறத்திலேயே இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இந்த இடத்திற்கு செல்வீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள காடுகளுக்கு நடந்ததை குறித்து உங்களுக்கு ஆச்சரியமும் எழும்பும். ஆம் அருமையானவர்களே, தேவன் இந்த பகுதியை நியாயம் தீர்த்து விட்டார். ஒரு காலத்திலே இந்த பகுதி பாலும் தேனும் ஓடுகிற பகுதியாக இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் அந்த பகுதியை பார்ப்பீர்களானால் அந்த முடிவிற்கு வரமாட்டீர்கள். இப்பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இல்லாதது மட்டுமல்ல, அங்கே போதுமான தண்ணீர் வசதியும் இல்லை. இது ஒரு குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனமாகும். தேவன் இந்த தேசத்தையோ மக்களையோ கைவிட்டு விடவில்லை. அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருடைய வசனம் உங்களுக்கு வாழ்வு தருகிறதாக இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறதாக, கண்டனத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறதா? நாம் அவருடைய வசனத்தை மீறி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, நம்முடைய வழிகளின்படியே நடப்பதற்கு விட்டு விடுவார் என்று நாம் தியானித்தது நினைவில் இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்பொழுதும் தேவனே, என்னை உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வைத்து காத்துக்கொள்ளும், உம்முடைய வழிகளிலே என்னை நடத்தும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபம் செய்யுங்கள். நாம் அவருடைய வழிகளிலே நடந்தாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய வழிகளிலே செல்வோம் என்றால் நீதிமொழிகள் 16:25 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆகவே அவருடைய வழிகளிலே செல்ல நம்மை அர்ப்பணம் செய்வோமா?